இங்கே பேசிய பேராசிரியை பர்வீன் சுல்தானா ஓர் அழகான கருத்தை, ஒரு படிமத்தை முன்வைத்து சென்று அமர்ந்திருக்கிறார். எந்த விலங்குக்கும் இல்லாத குணம் சிங்கத்துக்கு உண்டு. அந்த சிங்கம் மட்டும்தான் பின்னோக்கி பார்த்தோம், அதுதான் அரிமா நோக்கு என்ற ஒரு கருத்தை முன்வைத்து சென்றிருக்கிறார். அது மட்டுமல்ல சகோதரி, பின்னால் திரும்பி பார்ப்பது மட்டும் அரிமா நோக்கு அல்ல. ஒரு சிங்கம் படுத்திருக்கும், படுத்த சிங்கம் வேட்டையாட எழுந்து நிற்கும், எழுந்து நின்றால் பின்பக்கம் பார்க்கும், பின்பக்கம் பார்த்து சிரித்து கொண்டு பக்கவாட்டில் பார்க்கும், இடப்பக்கம் பார்க்கும், வலப்பக்கம் பார்க்கும், மூன்று பக்கமும் பார்த்து விட்டுத்தான் முன்னேறும் திசையை நோக்கி எட்டு வைக்கும். தளபதிக்கு அந்த அரிமா நோக்கு உண்டு என்று சொல்லிக் கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தளபதி எழுந்து நிற்கிறார், பின்பக்கம் திரும்பி பார்க்கிறார். பெரியார், அண்ணா, கலைஞர் என்ற தத்துவ ஞானிகளை பின்பக்கம் பார்க்கிறார். எழுந்து நின்று இடப்பக்கம் பார்க்கிறார், யார் என் எதிரி, யார் என்று இடப்பக்கம் பார்க்கிறார். தலையை சுழற்றி வலப்பக்கம் பார்க்கிறார், யார் என் நண்பன், யார் என்று வலப்பக்கம் பார்க்கிறார். பின்பக்கம் தத்துவம் தெரிகிறது, இடப்பக்கம் எதிரி தெரிகிறார், வலப்பக்கம் நண்பன் தெரிகிறான். இப்போது முன்னோக்கி எட்டு வைக்கிறார், கிரீடமும் சிம்மாசனமும் தெரிகின்றன. நீங்கள் கரவொலி செல்வதும் ஒலி செய்வதும் தலையசைப்பதும், நீங்கள் உற்சாகத்தின் உச்சத்தில் சென்று தரையில் விழுவதும், சூரியனை தொட்டுவிட்டு மண்ணை சென்று தொடுவதும், இந்த உணர்ச்சி எனக்கு புரிகிறது. இது தளபதி என்ற தனி மனிதன் இந்த மண்ணுக்கு கிடைத்தான் என்பதற்காக மாத்திரமல்ல, திராவிட இயக்கத்தின் தொடர்ச்சியை கட்டி காக்க கலைஞர் விட்டு சென்ற ஒரே ஒரு தனி சொத்து என்பதனால் நீங்கள் அதை கொண்டாடுகிறீர்கள். நானும் அந்த நிலையில் இருக்கிறேன். எனக்கு வேண்டும் திராவிட இயக்கத்தை கட்டி காக்க ஆள் வேண்டும், திராவிட சிந்தனைகளை பரப்புவதற்கு ஆள் வேண்டும். இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் நகர்மயம் ஆன மாநிலம் என்ற ஒரு குறிப்பை பெறுவதற்கு, இந்த ஒரு வரியை பெறுவதற்கு எங்கள் முன்னோடிகள் திராவிட இயக்கத்தின் கருத்துக்களை தோளிலும் தலையிலும் சுமந்து சென்ற தியாக சீலர்களின் இரத்தமும் கண்ணீரும் வேர்வையும் இந்த மண்ணிலே கொட்டியிருக்கிறது. அதை தொடர்ச்சியாக செய்வதற்கு ஒரு தலைவன் வேண்டும். காலம் தளபதியை அனுப்பி இருக்கிறது என்பதற்காய் நீங்களெல்லாம் மகிழ்ச்சி அடையலாம் தோழர்களே. எனக்கு தளபதியை நான் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறேன். கலைஞரின் மகன் என்பதற்காக ஒரு பாசம் அவர் மீது எனக்கு இருக்கிறது. அது எல்லாவற்றையும் கடந்தது. தலைவரின் மகன், தலைவர் குடும்பத்தை சார்ந்தவர்களை நேசிக்க வேண்டியது என் தமிழின் கடமை. அந்த இடத்தில் தளபதியும் இருக்கிறார், அவரை நேசிக்கிறோம், உற்று கவனிக்கிறோம். காலத்தால் அவர் தகுதி கூடிக்கொண்டு போகிறதா, தன்னை தகவமைத்துக் கொள்கிறாரா, கட்டமைப்பு சரியாக இருக்கிறதா, போகிற திசை சரியாக இருக்கிறதா என்றெல்லாம் உற்று பார்க்கிற போது எனக்கு மகிழ்ச்சியும் வியப்பும் நம்பிக்கையுமே மேலிடுகின்றன. அதனால் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தமிழ்நாட்டில் ரெண்டே ரெண்டு கட்சிகள் மட்டும்தான் கட்டமைப்பு உள்ள கட்சிகள். ஊடகத்து நண்பர்கள் இதை திரித்து எழுதிவிடக்கூடாது. நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், தமிழ்நாட்டில் பெரிதும் பெரிதும் விஞ்ஞானபூர்வமாக கட்டமைப்பு மிக்க கட்சிகள் இரண்டு. ஒன்று திராவிட முன்னேற்றக் கழகம், இன்னொன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். இதை யாரும் மறுப்பதற்கில்லை, மறுக்கவும் தேவையில்லை. இதிலிருந்து நீங்கள் ஒப்பிட்டு பார்ப்பதில் இருக்கிறது உங்கள் பெருமையும், உங்கள் மேன்மையும், உங்கள் எதிர்காலமும். இந்த ரெண்டு கட்டமைப்பு உள்ள கட்சிகள் மறுக்கவே முடியாது. இதை சார்ந்துதான் தமிழ்நாட்டு அரசியல் நடந்தாக வேண்டும். இந்த இடத்தில் நான் ஒரு படி மேலே
இந்த கழகத்தை உயர்த்தி பார்ப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிட்டி இருக்கிறது. நான் பார்க்கிறேன், கட்டமைப்பு என்பது அதிகாரம் உள்ளபோது வேறு, அதிகாரம் அற்றபோது வேறு. ஒருவனின் பலவீனத்தை அறிய வேண்டுமா? அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்துப்பார். ஒருவரின் பலத்தை அறிய வேண்டுமா? அவன் அதிகாரத்தை பறித்துப்பார். அதிகாரத்தை பறிக்கப்பட்ட பிறகு எவன் ஒருவர் எஞ்சி நிற்கிறானோ அவன்தான் பலமுள்ளவன். ஒரு 8 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட, 9 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட அதிகாரம் மறுக்கப்பட்ட அல்லது அதிகாரம் பறிக்கப்பட்ட அல்லது அதிகாரம் சிதைக்கப்பட்ட ஒரு இயக்கத்தை இவ்வளவு உயரமாக கட்டி எழுப்ப முடியும் என்றால் அது கலைஞரின் தனித்திறமை, தளபதியின் தனித்திறமை என்று கருதுகிறேன். எங்கள் அடித்தளம், அறிவாலயத்தின் அடித்தளம் கலைஞரால் கட்டுவிக்கப்பட்டது. அது ஆழமானது, அது ஆழமானது. அந்த கட்டடத்தை, அந்த கட்டடமும் வலிமையானது. அடித்தளம், வலிமையான அடித்தளம் கலைஞர் இட்டு தந்திருக்கிறார். வலிமையான கட்டடமாக தளபதி எழுந்து நிற்கிறார். அதனால் இவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இதில் எந்த சுயநலமும் இல்லை தோழர்களே, எனக்கு எந்த சுயநலமும் இல்லை. அதனால் நான் திராவிட இயக்கத்தை சார்ந்தும், தமிழ் மொழியை சார்ந்தும், இந்த நிலத்தை சார்ந்தும், எங்கள் மக்களை சார்ந்தும் நான் நிற்கிறேன். நான் இன்னும் கிராமத்து மனிதனாக இருக்கிறேன். இன்னும் கூழுக்கு வெங்காயம் கடித்து குடித்துக் கொண்டிருக்கிற தொழிலாளிகள், இன்னும் பச்சை மிளகாயை உப்பில் உரைத்து தின்னுகிற கூலி விவசாயிகள், இன்னும் கூட மறுமாற்றம் இல்லாத எங்கள் ஊர் மக்கள், இன்னும் கூட 3 நேரத்தில் 1 நேரம் பட்டினி கிடக்கிற மக்கள், மதுக்கடைக்கு உழைப்பை கொடுத்து விட்டு தெருவில் கிடக்கிற எங்கள் தொழிலாளிகள், இவர்களையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் என்றால் பெரியாரை முன்னிலைப்படுத்திய, அண்ணாவை முன்னிலைப்படுத்திய, கலைஞரை முன்னிலைப்படுத்திய, தளபதியை முன்னிலைப்படுத்த போகிற ஒரு தளம் வேண்டும் என்று நான் நம்புகிறேன். இந்த நம்பிக்கையோடு நான் இவர்களோடு நடைபோடுகிறேன். பாருங்க, தளபதி 2 சீசன் பண்ணார். கலைஞருக்கு பிறகு கட்சி சிதறும் என்றார்கள். கலைஞருக்கு பிறகு சீனியர்கள் முகங்காட்டுவார்கள் என்றார்கள். இவ்வளவு வெளிப்படையா நாம் பேசியதில்லை. பேச வேண்டிய காலம் ஒரு கவிஞனுக்கு வந்திருக்கிறது. உடைந்து போகும் என்றார்கள். உடையவில்லை, சிதறவில்லை, முணுமுணுப்பு இல்லை, முன்கோபம் இல்லை, முன்னை விட வலிமையாக இருக்கிறோம் என்று தளபதி மெய்ப்பித்திருக்கிறார். இதோ நேற்று 3 நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்கள் 3 பேர் முன்மொழியப்பட்டிருக்கிறார்கள். ஒரு முணுமுணுப்பு இல்லாமல், ஒரு சிறு திகட்டல் இல்லாமல், ஒரு விதம சிறு காயம் கூட இல்லாமல் தளபதி என்ற தலைவன் சொன்னதை ஒரு கட்சி அப்படியே வாங்கி வழிமொழிகிறது. இது அவர் கொண்டிருக்கிற மதிப்பும், அவர் கொண்டிருக்கிற பிடிப்பும் என்று நான் நினைக்கிறேன். கலைஞர் ஒரு கதை சொன்னார். அந்த கதை சொல்லப்பட்ட காலம் நெருக்கடி நிலை, பிரகடனம் செய்யப்பட்ட காலம். ஒரு கல்யாண வீட்டில் சொல்றார், திருமண வீடுகளை நீங்கள் சாதாரணமாக கருதாதீர்கள், அந்த திருமணம் நெருக்கடி நிலையின் காலங்களில் எல்லாம் திருமண மேடை என்பதுதான் கலைஞரின் கொள்கை மேடை. அங்கு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் நடந்தது என்று நினைத்துக் கொள்வது பிழை. ஒரு சமூகத்துக்கும் கொள்கைக்குமான சம்பந்தம் அங்கே நிகழ்ந்தது என்பதுதான் மெய். அந்த திருமண வீட்டில் சொன்னார், கட்சிக்காரர்களை பார்த்து சொல்றார், உடன்பிறப்புகளே, 2 சீதைகளை உங்களுக்கு சொல்லப் போகிறேன். நீங்கள் எந்த சீதை என்று முடிவு செய்து கொள்ளுங்கள். வால்மீகியின் சீதை ஒரு புறம், கம்பனின் சீதை மறுபுறம். வால்மீகியின் சீதை யார், கம்பனின் சீதை யார்? இரு மகாகவிகளும் அந்த வால் சீதையை எப்படி சித்தரித்திருக்கிறார்கள்? காடு செல்ல வேண்டும், உடை களைந்து
மரமுடி தரித்து ஏக வேண்டும் என்று சொன்னவுடன் வால்மீகியின் சீதை சிறுமியாகப்பட்டவள் உள்ளே சென்று ஓடி ஒளிந்து கொள்கிறாள். ஐயோ, காட்டுக்கா, நானா, முள்ளிலா, வெயிலிலா, பனியிலா, நானா, நான் உன்னோடு காட்டுக்கா, என்னை விட்டுவிடு என்று ஓடி ஒளிகிறாள். கம்பன் ஒரு சீதையை காட்டுகிறார். என்னை விட்டுவிட்டா காட்டுக்கு நீங்கள் போக முடியும்? ராமா, உன் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு, உன்னோடு வருகிறேன். நகை களைந்தாள், ஆடை களைந்தாள், மரமுறி தரித்தாள், ராமனோடு புறப்பட்டாள். ஒன்று வால்மீகி சொன்ன சீதை, ஓடி ஒளிந்தவள். இன்னொன்று கம்பன் சொன்ன சீதை, உடனே புறப்பட்டவள், துன்பத்தை தாங்குவதற்கு தயாரானவள். நீங்கள் வால்மீகியின் சீதைகளா, ரா கம்பனின் சீதைகளா? கம்பனின் சீதைகளே, என்னோடு வாருங்கள். வால்மீகியின் சீதைகளே, விலகிக் கொள்ளுங்கள். இப்படி சொல்வதற்கு ஒரு தலைவனுக்கு எவ்வளவு இலக்கிய பேரறிவு வேண்டும்! இலக்கியத்தை கொண்டு வந்து இயக்கத்தோடு இணைத்த அந்த தாரக மந்திரமும், அந்த நளினமும், அந்த வார்ப்பும் கலைஞன் என்ற ஒரு பெரிய கலைஞனுக்கு மட்டும்தான் வாய்த்திருக்க முடியும். இப்போது சொல்லுகிறேன், வால்மீகியின் சீதைகள் எல்லாம் வெளியேறிவிட்டார்கள், கம்பனின் சீதைகள் மட்டுமே தளபதிகளோடு இருக்கிறார்கள். எனவே இவர்கள் இன்னும் மேலும் பெருமை பெறுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நண்பர்களே, நான் தளபதியின் மீது இன்னொரு நம்பிக்கையும் கொள்கிறேன். ஒரு நாடாள தெரிந்தவருக்கு மிக முக்கியமான செய்தி ஃபைல் பார்க்க தெரியணும். நீங்களாம் கரவொலி செய்கிறோம், மாலை போடுகிறோம், மரியாதை செய்கிறோம். இந்த வாக்களித்தவனுக்கும் கோட்டைக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. அவன் வாக்களித்து விட்டு மீண்டும் கொண்டு போய் ஒரு விண்ணப்பத்தாளை எழுத்து பிழைகளோடு எழுதி கொடுத்து விட்டு ஒரு கோயில் உண்டியலில் காசு போட்டவன் வீடு வேறு கிடைத்துவிடும் என்று நம்புவது மாதிரி, ஒரு மந்திரிக்கு மனு கொடுத்தவன் ஒரு ஏழை வெளியே வாசலில் காத்திருக்கிறான், சொர்க்கம் கிட்டிவிடும், வீடு வேறு கிடைக்கும் என்று நம்புகிறான். 99 பக்தர்கள் வஞ்சிக்கப்படுவது போலவே வாக்காளரும் வஞ்சிக்கப்படுகிறான் என்பது உண்மை. இந்த மக்களை நேசிக்க தெரிந்த, கோப்புகளை கையாள தெரிந்த, முடிவெடுக்க தெரிந்த, எல்லா கோப்பின் கீழும் ஒரு ஏழையின் இருதயம் துடித்துக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்த ஒருவன் மட்டும்தான் நாடாள தகுதி பெற்றவன். எனக்கு தளபதி மேல் என்ன நம்பிக்கைன்னா, அவருடைய அனுபவம் பிரமாதமா இருக்கு. துணை முதலமைச்சராக இருந்த பொழுது நான் அவரை பற்றிய குறிப்புகளை ஆய்வு செய்து கொண்டிருந்தேன். எனக்கு சில செய்திகளை பார்த்து ஆச்சரியமா இருந்தது. துணை முதலமைச்சராக இருந்தபோது அவர் கையாண்ட துறைகள் 24 துறைகளை துணை முதலமைச்சர் கையில் வைத்து அரசாண்டு கொண்டிருந்தார். என்ன அனுபவம் இருக்கும்! 60,000 கோடி முதலீடுகளை தமிழ்நாட்டுக்குள் ஈர்த்தார் ஒரு துணை முதலமைச்சரா. 355,000 கிலோமீட்டர் பயணப்பட்டிருக்கிறார். 38,099 மனுக்களை வாங்கியிருக்கிறார். அதில் 32,078 மனுக்களுக்கு தீர்வு கண்டிருக்கிறார். இந்த அனுபவமும் மக்கள் நேசமும் வேணும். இந்த அனுபவத்தோடு கூடிய மக்கள் நேசம் உள்ளவர் தளபதி என்பதனால் அவர் மீது என் கூடுதல் நம்பிக்கையை நான் தெரியப்படுத்த வேண்டியவனாக இருக்கிறேன். வெளியே இருந்து பார்க்கிறோம், தமிழ்நாட்டின் கட்சிகள், தமிழ்நாட்டின் அரசியல் நிலவரங்கள், போக்குகள் எல்லாவற்றையும் பார்க்கிறோம். ஒன்று சொல்கிறேன், கலைஞரோட நீங்கள் தளபதியை ஒப்பிடவே ஒப்பிடாதீங்க. யாரையும் யாரோடும் ஒப்பிடக்கூடாது. ரோஜாவோடு மல்லிகையை மட்டுமல்ல, ரோஜாவோடு சாமந்தியை மட்டுமல்ல, ரோஜாவோடு தாமரையை மட்டுமல்ல, ரோஜாவோடு செண்பகத்தை மட்டுமல்ல, ரோஜாவோடு ரோஜாவையே ஒப்பிடாதீர்கள். அந்த ரோஜா வேறு, இந்த ரோஜா வேறு. அது பிறந்த சூழல் வேறு, வண்டு வந்த சூழல் வேறு, அது மலர்ந்த சூழல் வேறு, உள்ளிருக்கும் தேன் வேறு, பக்கத்தில் இருக்கும் முள் வேறு, அது
அது மலர்ந்த அந்தியா காலையா நண்பகலா என்ற பொழுதுகள் வேறு வேறு. ரோஜாவோடு ரோஜாவை கூட ஒப்பிடாதீர்கள், கலையரோடு தளபதியை ஒப்பிடாதீர்கள். கலையர் வேறு உயரம், தளபதி வேறு உயரம், ரெண்டும் வெவ்வேறு சிகரம். என்ன சொல்ல போனால், கலைஞருக்கு ஆரியம் டெல்லி இந்த ரெண்டு மட்டும்தான் பிரதான எதிரிகள். இன்றைக்கு காலம் மாறி இருக்கு, தமிழ்நாடு துண்டாடப்பட்டிருக்கு. நான் ரொம்ப இப்படிலாம் பேசுகிற ஆள் இல்லை, ரெண்டு இலக்கியம் சொல்லிட்டு ரெண்டு பாட்டு சொல்லிட்டு போயிடலாம். நான் இந்த நேரத்தில் நான் தமிழ் மக்களை நேசிப்பதனாலும் மொழியின் மீது கொண்ட காதலாலும் இந்த இனம் இன்னும் மேம்பட வேண்டும் என்ற ஆதங்கத்தாலும் நான் கொட்டி தீர்க்கிறேன். வேறு எனக்கு எந்த நோக்கமும் இல்லை, இதுதான் எனக்கு அடிப்படை. இந்த நம்பிக்கைக்கு பக்கத்தில் தளபதி இருப்பார் என்று நம்புவதாலும் நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன். தமிழ்நாட்டு சூழல் இன்னைக்கு தமிழ்நாடு துண்டாடப்பட்டிருக்கு, ஜாதியால் மதத்தால் கட்சிகளால் கூட்டாண்மை நிறுவனங்களால். இது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது, நான் கூட்டாண்மை நிறுவனம் என்று தமிழில் சொன்னால் உங்களுக்கு புரியாது. கார்ப்பரேட் செக்டார்ஸ், இதனால் தமிழ்நாடு துண்டாடப்பட்டிருக்கு. இந்த அரசியல் தெரிந்தால் மட்டுமே, நிலப்பரப்பு தெரிந்தால் மட்டுமே இந்த பிரச்சனைகளை தீர்வு காண முடியாது. கூட்டாண்மை நிறுவனங்களின் மறைமுக பங்கு என்பதும் இந்த மறைமுக கைகள் எப்படி நகர்த்துகின்றன என்பதும் இன்டர்நேஷனல் கல்ச்சர் என்று சொல்லக்கூடிய சர்வதேச கலாச்சாரம் உலகமயமாதல் வழியே நம் வீட்டு படுக்கை அறையில் எப்படி குதித்திருக்கிறது என்பதிலிருந்தும் தெளிவு பெறாமலும் அறிவு பெறாமலும் நுட்பம் அறியாமலும் நம்முடைய தீங்குகளை தெரியாமலும் இந்த பிரச்சனைகளை அவ்வளவு எளிதில் தீர்த்துவிட முடியாது. இது மேல்மட்டமான விஷயம் அல்ல, இதை பற்றிய அனுபவமும் ஆர்வமும் அறிவும் குழுக்களின் பேரறிவும் வந்தால் மட்டும்தான் இது தீர்க்க முடியும். இன்னைக்கு கலைஞர் ஒரு கையில் கத்தி சுழற்றி ரெண்டு பக்கமும் சண்டை போட்டார், வடக்க ஒரு சண்டை தெற்க ஒரு சண்டை. வேலை ஒரு இன்னைக்கு வந்து போர்க்களம் அதிகமாகிடுச்சு, எதிரிகளும் அதிகமாக இருக்கிறார்கள், இன்னும் கூடுவார்கள் போல தோன்றுகிறது. இந்த நேரத்தில் ஒரு தலைவனாக தன்னை வரித்து கொள்கிறவன் எப்படியெல்லாம் இயங்க வேண்டும் என்கிற விழிப்புணர்வு பெற வேண்டிய காலத்தில் நாம் இருக்கிறோம். ஒரு படைத்தலைவன் கேட்டான், அரசே நான் ஒரு கையில் வாழ் வைத்திருக்கிறேன், என்னை நான்கு புறமும் எதிரிகள் சூழ்ந்திருக்கிறார்கள், நான் என்ன செய்யட்டும்? அரசன் தகவல் சொல்றான், சபாஷ், போர்க்களம் உனக்கு இரண்டு கைகளாலும் கத்தி சுழற்ற வேண்டிய வாய்ப்பை வழங்கியிருக்கிறது, விடாதே, இரண்டு கையிலும் வாழ் சுழற்று. வாழ் சுழற்று கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வாழ் சுழற்ற கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இவருக்கு வருகிறது, சுழற்றுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. எனவே தளபதியை நீங்கள் எல்லோரும் கை கொடுக்க வேண்டிய காலமும் அவரை உயர்த்த வேண்டிய காலமும் உங்களுக்கு வாய்த்திருக்கிறது. நண்பர்களே, தளபதியின் மீதும் அவர்கள் குடும்பத்தின் மீதும் எனக்கு இருக்கிற ஒரு தனிப்பட்ட இரக்கம் ஒன்று உண்டு. இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துவதற்காக நீங்கள் என்னை மன்னித்தாலும் மன்னிக்கலாம், மன்னிக்காவிட்டால் புரிந்து கொள்ளலாம். ஏன் இரக்கம் என்றால், தமிழ்நாட்டில் அரசியலில் கலைஞர் குடும்பத்தை போல அதிகம் துன்புற்ற குடும்பம் வேறெதுவும் இருந்திருக்க வாய்ப்பில்லை என்று நான் கருதுகிறேன். எனக்கு சில பழமொழிகள் எனக்கு பிடிக்கும், அந்த பழமொழிகளை நான் வாழ்வியல் பாடங்களாக வைத்திருக்கிறேன். ஒரு பறவை உன் தலையில் கூடுகள் எச்சமிடுவதை உன்னால் தடுக்க முடியாது, ஆனால் அதே பறவை உன் தலையில் கூடு கட்டாமல் தடுக்க முடியும். இது எனக்கு பிடித்த பழமொழி. ஒரு துருக்கி பழமொழி, நாய்கள் கனவு கண்டால் எலும்பு மழை பெய்யும். இது துருக்கி பழமொழி. பலவீனர்களின் பாதையில் தடையாக இருந்த கருங்கல் பாறை பலசாலியின் பாதையில் படிக்கட்டாக அமைகிறது. இது கதே சொன்ன பழமொழி.
எனக்கு மறக்க முடியாத பழமொழி, காலையில் எழுந்து கொள்கிற போதும் இரவு உறங்க சொல்கிற போதும் ஒரு முறை சொல்லி பார்த்து கொள்கிற பழமொழி இதுதான். அது நான் இப்போது சொல்லப்போவது. தன் குடலில் 2 அவுன்சு மலமும் தன் மூளையில் 3 அவுன்சு அவமானமும் இல்லாத மனிதன் எவனும் இல்லை. அவமானம் என்பது வாழ்வின் எச்சம், செயலின் எச்சம். அவமானத்தை தாங்குவதற்கென்று சிலருக்கு தனி உள்ளம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. கலைஞர் குடும்பம் இந்த நாட்டில் தாங்கிய அவமானத்தை போல் வேறு யாரும் தாங்கி இருக்க முடியாது. அந்த அவமானத்தை எல்லாம் கலைஞர் எருவாக போட்டுக்கொண்டார். தளபதி இப்போது உரமாக போட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் வெற்றி பெறுவார் என்று நினைக்கிறேன். நண்பர்களே, கலைஞருக்கும் நம்ம தளபதிக்கும் சில வேற்றுமைகள் உண்டு. அது தெரிந்து கொண்டு நீங்கள் அவரோடு பழக வேண்டும். கலைஞர் எப்படி செய்யணும்? ஒன்றை சொல்லிவிட்டு செய்து முடிப்பார் கலைஞர். தளபதி செய்து முடித்து விட்டு சொல்லி கொடுப்பார். ஒருவனுக்கு உதவி செய்து முடித்து விட்டு அவன் நல்லவனா கெட்டவனா என்று சோதித்து பார்ப்பார் கலைஞர். இவர் அப்படி இல்லை, நல்லவனா கெட்டவனா என்று தெரிந்து கொண்டு உதவி செய்வார். கலைஞர் மறப்பார், மன்னிப்பார். தளபதி மன்னிப்பார், மறக்க மாட்டார். அருகில் இருப்பவர்களும் தூரத்தில் இருப்பவர்களும் அவருடைய குண நலன்களை தெரிந்து கொள்வது உசிதம், நல்லது. உங்களுக்கும் இயக்கத்துக்கும் நல்லது. இது நான் மட்டும் அறிந்த சில செய்திகள். நம்முடைய ஜெகத் போன்றவர்கள் இன்னும் மிகுதியாக அறிந்திருப்பார்கள். அருகிருந்து உணர்ந்தவர்கள் அவர்கள் அறிந்திருப்பார்கள். நண்பர்களே, நிறைவாக ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த இயக்கத்துக்கு கூட்டணி மிக முக்கியம் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள். அப்படி பார்த்தால் எது மிக தலையாய கூட்டணி என்று முடிவெடுக்க வேண்டிய இடத்திலும் இன்றைக்கு இயக்கம் இருக்கிறது. இந்த கட்சி இதோடு கூட்டணி, இந்த இயக்கம் கூட்டணி, இந்த சிறுபான்மை இந்த கூட்டணி, இப்படியெல்லாம் எல்லோரோடும் நீங்கள் உச்சரிக்கக்கூடிய பெயர்களோடு கூட்டணி அமையலாம் என்று பல பேர் கருதுகிறார்கள். நான் கருதுவது ஒன்று உண்டு. எந்த கட்சிகளோடு கூட்டணி அமைகிறதோ அல்லது எந்த கட்சிகள் இல்லாமல் கூட்டணி அமைகிறதோ அது பற்றி தளபதி முடிவு செய்வார். நீங்கள் முடிவு செய்ய வேண்டியது ஒன்று உண்டு. மிக முக்கியமான கூட்டணி திமுக, திமுகவோடு கூட்டணி வைத்துக் கொள்வது என்பது மிக மிக முக்கியம். இதை தவறவிட்டால் வலிமை இல்லை. மிகப்பெரிய கூட்டணி திமுக தன்னோடு வைத்துக் கொள்கிற கூட்டணி. அந்த கூட்டணி மட்டும் வலிமையாக அமைந்து விட்டால் கிரீடம் தளபதிக்குத்தான், சிம்மாசனம் தளபதிக்குத்தான், நன்மை தமிழ்நாட்டுக்குத்தான், வெற்றி தமிழுக்குத்தான். வாழ்க தமிழர்கள், வெல்க தமிழ்நாடு. தளபதிக்கு என் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எங்கள் பேராசிரியர் பெருமகன் பல்லாண்டு வாழ்க என்ற நல்லெண்ணத்தையும் தெரியப்படுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.